வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிச்செடி. இது எப்படி வீட்டில் வளர்த்தலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாசலில் வளர்த்தக்கூடிய முக்கியமான செடிகளில் ஒன்று நெல்லிச்செடி. இந்த செடியில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்யறதா ஐதீகம். இந்த செடியை நம்ம வீட்டில் வாசலில் வைக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செடி கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் வளர்த்தலாம். இது வந்து முன்னால் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு விடலாம். இது வந்து நர்சரியில் உங்களுக்கு கிடைக்கும் செடி. உங்களுக்கு அப்படி அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யார் வீட்லேயா செடி இருந்ததுன்னா நெல்லிக்காயை நல்லா முத்த விட்டு அந்த காயை வாங்கி போட்டிங்கன்னா, அந்த விதையை மட்டும் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன கவரில் வந்து மண் போட்டு அந்த விதையை போட்டு வச்சிங்கன்னா முளைப்பு வந்துடும். முளைச்சி வந்தோடனையும் ஒரு மாதம் கழித்து அந்த கண்ணை நட்டு வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பெருசாக பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. இது வந்து சின்ன நெல்லிக்கான்னு அரை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அந்த செடி. இதுதான் பெரும்பாலும் வீட்டு வாசலில் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செடியில் வந்து இப்போ வந்து காய் பிடிக்கல, இது இப்போ சீசன் இல்லை, அதனால காய் பிடிக்கல. அதிகபட்சம் வச்சு ஒரு வருஷத்தில் இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு காய் பிடிச்சிரும். இதில் விட்டமின் சி சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் சாதம் கிளறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா புளிப்பாக மாங்காய் மாதிரி டேஸ்டியாக இருக்கும், அதனால சாதம் கலர்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மரத்தை வந்து நீங்கள் வீட்டில் முன்னால் வச்சு கண்டிப்பாக வளர்த்தணும். அப்படி வசதி இல்லாதவங்க நம்ம வந்து தொட்டியில் வச்சுக்கலாம். தொட்டியில் வச்சோம்னாலும் நல்லா வரும், நல்லா காய் பிடிக்கும். இது பெருசாக வெயிட்டான மரம்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக முளைக்கும். தொட்டியில் நம்ம மண்கலவை நிரப்புறதை பற்றி சொல்லியிருக்கிறோம். மாடியில் வைக்கிறங்க வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் நார் கழிவு சேர்த்து வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது வெயிட் இல்லாமல் இருக்கும், தண்ணி உங்களுக்கு அதிகம் தேவைப்படாது. தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு கூட தேவைப்படாது. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக நமக்கு வளர்த்துறக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இயற்கையாக இருக்கிற பொருளை பறித்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கேன்சர்லேருந்து பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே நமக்கு வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிற உணவை சாப்பிட்றதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நோய் இல்லாத ஒரு எதிர்கால தலைமுறையை நம்ம உருவாக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடலாம், தப்பில்லை. நீங்கள் உங்கள் குழந்தைகளோட நலனை நினச்சி நீங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வச்சு வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.